ஆச்சரியமான உண்மை, மரங்களுடன் பேசினால் மரங்கள் நன்றாக வளருமாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை அப்டேஷன் சென்டர் மேலப்பாளையம். அட்மிஷன் நடைபெறுகிறது. அவர் சின்சியர் தேங்க்ஸ் டு மிஸ்டர் மணிசாமுவல், உடற்கல்வி ஆசிரியர், அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி பத்தமடை. இது வந்து வேப்ப மரம், நம்ம மண்ணிற்கான முக்கியமான மரம். எல்லாரும் வாங்க, இந்த மரத்தோட பேசுங்க, இந்த மரம் வளரும். அப்படியா? பேசுவோம், இப்போ எல்லாமே அது நடக்கும். ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், இது உங்கள் நிலைமந்தன் சேனல் சுந்தர். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியத்தை பற்றி பார்க்க போகிறோம். மரங்களுக்கு வந்து உயிர் இருக்குது, மரங்களோட பேசுனா கண்டிப்பாக அது வளரும் அப்படின்னு அநேக கருத்துக்களை பார்த்திங்கன்னா ஒரு வேளாண் ஆராய்ச்சியாளர் ஒரு சார் சொன்னாங்க. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய பாரதியார் பல்கலைக்கழகத்திலேருந்து அவர் வந்திருக்கிறாங்க. அவங்க நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து ஸ்மார்ட் சிட்டிக்காக திருநெல்வேலி நோக்கி வரக்கூடிய அனைத்து சாலைகளையும் பார்த்திங்கன்னா விரிவாக்கம் பண்ணுறாங்க. அப்படி திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய பிராஞ்சேரி பக்கம், அதாவது பாபநாசம் அம்பாசமுத்திரம் போகிற வழியில் இருக்கக்கூடிய பிராஞ்சேரி சுப்பிரமணியபுரம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு காரியம் பண்ணினாங்க. மரங்களை குறித்து ஒரு நல்ல காரியம் ஒன்று பண்ணாங்க. அப்போ வந்து அந்த சார் அநேக காரியங்களை, மரங்களை குறித்து அநேக காரியங்களை சுவாரஸ்யமாக சொன்னாங்க. மரங்களுக்கு நம்மளே மாதிரியே தாய் உண்டு, எப்படி நமக்கு ஒரு குழந்தைக்கு தாய் அவசியமாக, அந்த மாதிரி மரங்களுக்கும் தாய் உண்டு அப்படின்னு நிறைய காரியங்களை சொன்னாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. நம்ம ஈஸியாக ஒரு மரத்தை வெட்டி போட்டு போயிருந்தோம், ஆனால் அந்த மரங்களுக்கு பின்னாடி இவ்வளோ காரியங்கள் இருக்குதா அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லும்போது புரிஞ்சு அந்த வீடியோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கண்டிப்பாக அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை அது மட்டும் இல்லாமல் இந்த அமைப்பு என்ன பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா, மரங்களுக்கு மறுவாழ்வு திட்டங்கிற ஒரு திட்டம் ஒன்று வச்சு அது மூலமாக நம்முடைய திருநெல்வேலி இருக்கக்கூடிய தாமிரபரணி பாதுகாப்பு இயக்கம் அவங்க எல்லாமே சேர்ந்து, சில சமூக அமைப்புகள் சேர்ந்து அங்கங்கே இந்த மாதிரி மரங்களுக்கு வந்து ஒரு மறுவாழ்வு கொடுக்கக்கூடிய காரியத்தை பண்ணுறாங்க. அதை என்ன நம்ம கண்டிப்பாக வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் 18 வகை மூலிகைகள் கொண்ட மருத்துவ பூங்கான ஒரு வீடியோ, அப்புறம் தமிழ்நாடு திரும்பி பார்க்கும் நெல் இளைஞர்களின் மகத்தான செயல், அப்புறம் திருநெல்வேலி ட்ரேட் சென்டர், அப்புறம் பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் உயிரை காபு வாங்கும் மரண சாலைகள் திருநெல்வேலி டவுன், அடுத்து திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையத்தோட திறப்பு விழா அப்படின்னு ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய போட்டிருக்கிறேன். நம்ம திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நிறைய காரியங்களை போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவை அதோடய லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இன்னொரு காரியம் பார்த்திங்கன்னா, இது வரைக்கும் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஒரு வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய காரியங்கள் நம்ம திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, இப்படி சவுத் சைடில் இருக்கக்கூடிய நிறைய காரியங்கள் நம்ம சேனலில் போட்டுட்ருக்குறோம். அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து கூட பார்த்திங்கன்னா நம்ம திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய என்ஜோ காலையில் ஒரு பெரிய குளம்னு ஒரு குளம் இருக்குது, ஆடியோ ஆஃபீஸ் பக்கம். அதை பார்த்திங்கன்னா சுமார் 15 லட்சம் ரூபா மதிப்பில் அங்கே இருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற நிறைய அரசு ஊழியர்கள் மற்றும் சில பெரியவங்கெல்லாம் சேர்ந்து அதை அழகாக சீரமைச்சிருக்கிறாங்க. அதை பற்றி கூட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான காரியங்களை நம்ம வீடியோவில் வந்து நம்மளுடைய சேனலில் வீடியோவாக எடுத்து போடுறோம். இதுவரைக்கும் ஆதரவு கொடுத்த அனைவருக்குமே நன்றி. இன்னும் அநேகருக்கு இந்த வீடியோக்கள் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். இன்னும் வரக்கூடிய நாட்களில் நம்ம புதுசு புதுசாக நிறைய பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய்ட்டு என்னென்ன காரியங்கள் அந்த சார் சொல்கிறாங்கன்ட்டு தெளிவாக கேட்கலாம். பெரிய வேப்ப மரம், பெரிய வேப்ப மரத்தை பிடுங்கி நடுதாங்க, அழகாக இருக்குது. சூப்பராக க்ரெயினில் கொண்டு போகிறாங்க, திருநெல்வேலி மாவட்டத்தில் இது நட போகிறாங்க. சரிங்களா, வேப்ப மரத்தை அப்படியே வேரோடு பிடுங்கிட்டாங்க, க்ரெயினில் கொண்டு போகிறாங்க, அப்படியே கொண்டு போய் நடுதாங்க. ஏற்கனவே ஒரு மரம் நட்டுட்டாங்க, நான் நட்டு வச்சுருக்காங்க, நட்டுட்டு மேலே அதுக்கு மேலே உங்களுக்கு சணல் போட்டு சுற்றி இருக்காங்க. இது ரெண்டாவது மரம், மரத்தை வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே கொண்டு நடுதாங்க. ஓகே ஓகே போதும்.
என்ன சார் தாய் மண்ணு போடணும், அங்குள்ள மண்ணு போடணுமா? ஆமா இப்ப போட்டாங்கல்ல, அங்குள்ள மண்ணு தான் போடணும். அந்த இடத்துல உள்ள மரங்களுக்கு மறுவாழ்வு திட்டம்னு பேரு, பாரதியார் பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கோம். இந்த மண்ணுக்கான மரங்களை காப்பாற்றணும்ன்ற அக்கறையோட இந்த மக்கள் ஊர் கூடிதான் நடக்குது இந்த பணி. எல்லா மக்களும் இருக்காங்க. இது வந்து வேப்ப மரம், நம்ம மண்ணிற்கான முக்கியமான மரம், இதை காப்பாற்றணும் அப்படின்ற உணர்வுக்காக இந்த பணி நடக்குது. எல்லாரும் வாங்க, இந்த பகுதியில் உள்ள மக்கள் எல்லாம் வந்து தாய் மண் போடுங்க, போட்டு இந்த மரத்தோட பேசுங்க, இந்த மரம் வளரும். அப்படியா? பேசுவோம், இப்போ எல்லாமே அதை நடக்கும். தாய் மண்ணை போட்டு அது கூட பேசி இந்த இந்த மண்ணினுடைய விஷயங்கள் எல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் தான் மரம் மரம் முதல்ல பாதுகாப்பாக அதை வேற காப்பாற்றி வச்சிருவோம். அப்புறம் அதை சுற்றி நின்று மண்ணு போட்டு பேசுவோம். இந்த வருது பாருங்க, தாய் மண். தாய் மண் கொண்டு வராங்கன்னா அது எங்கே எந்த இடத்துல எடுத்தாங்களோ அதோட தாய் மண் வரும். இங்கே தான் பக்கத்துல தான் நூறு மீட்டர்னா அது மரம் அந்த மரம் எந்த இடத்துல இருந்தோ அதில் உள்ள தாய் மண். தாய் மண் போட்டால் தான் அது ஒழுங்காக வளரும் என்ன சார்? நமக்கெல்லாம் அம்மா எப்படியோ மரத்துக்கான அம்மா தாய் மண் தான். அப்படியா? அவங்க அம்மாவோட துணையோட தான் அது வளரும். மரத்துக்கான அம்மா வந்து தாய் மண் தான். வாப்பா வாப்பா, ஏய் மண்ணை போடு, அப்புறம் பேசு. முதல்ல மண்ணை போடு, ஸ்லோவாக போடு, மரம் நகரக்கூடாது, மண்ணு மட்டும்தான் அடியில் போகணும், ஸ்லோவாக போடு, தூமாறி போடு, போடு. சும்மா அப்படியே வச்சுட்டு வேற மண்ணை போட்ட வளராது. இன்னும் எவ்வளவு நாள் சார் நல்லா பராமரிக்கணும்? தண்ணி வந்து டேய் பண்ணி ஒரு ஒரு லோடு ஊத்துவாங்க. நாளைக்கு டேய் ஒரு லோடு ஊத்துவாங்க. எவ்வளவு நாளைக்கு ஊத்துவாங்க? சாட்டதாங்க கேக்கணும். எனக்கு வந்து முப்படல். அப்படியா? நாங்கள் தாமிரபரணி பாதுகாப்பு இயக்கிறதுல. ஓ, நீங்கள் அதில் உள்ளவங்க, தாமிரபரணி பாதுகாப்பு இயக்கமா? அதுலேருந்து வந்து ஒரு ஆள் எனக்கு யாராவது வருவாங்க வந்து பார்ப்பாங்கண்ணே. பரவாயில்ல, நல்ல சிஸ்டம். இது வரைக்கும் நீங்கள் எத்தனை மரம் நட்டிருப்பீங்க தாமிரபரணி உங்கள் இயக்கத்துலேருந்து? 50,000 மேலே. 50,000 மேலே மரம் நட்டிருக்கீங்கண்ணே? ஊரான எங்கள் கோயில் இடம் தான். திருப்பிடம்பூர் கோயில் இடம், திருச்செந்தூர் கோயில் இடம், எங்கள் முக்கடல் பக்கத்தில் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 50,000 மரத்துக்கு மேலே நடக்குது. பனைமரம், தென்னை மரம், இது புங்கை, மருது, எல்லா மரமும் நாங்கள் வச்சுருக்கோம். பரவாயில்ல, நல்ல பெரிய இயக்கங்கள் இருக்கிறதா நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. நல்லது தான், இதான் நான் முதல் டைம் பார்க்குறேன். மற்றபடி பார்த்துருக்கேன், டிவியில் பார்த்துருக்கேன், அதில் பார்த்துருக்கேன், இதில் பார்த்துருக்கேன், பட் நம்ம ஊரில் பார்க்குறது என்னோடய ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு நல்லாயிருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மரங்கள்லாம் வேஸ்ட் ஆகாமல் அப்படியே சூப்பராக நடந்தாங்க. ஆனால் கொஞ்சம் செலவு கூடுதல் என்ன சார்? செலவு சர்க்கார். அப்படியா? கவர்மெண்ட் பார்த்து விடுவாங்க. சார் நல்ல ஒரு நல்ல இது பண்ணுவாங்க. அவ்வளோ தண்ணி ஊற்றுறாங்க. வாளி வச்சு தண்ணி ஊற்றுனா பத்துமா? டேங்கரில் வந்துடும்ண்ணே. தாய் மண் எடுத்துட்டு ஜேசிபியில் கொண்டு வராங்க. இந்த சைடு போட்டாச்சு, இந்த இந்த சைடு கொஞ்சம் போடுவாங்கண்ணே சார். மூணு கை போட்டு, மூணு கை, மூணாவது கை வருதுண்ணே. தண்ணி ஊற்றுறாங்க மரத்துக்கு, பொறுத்து டேங்கரில் வந்து தண்ணி ஊற்றுவாங்களாம். வண்டியாக கூட சுற்றி வரும்ண்ணா. தாய் மண் கொண்டு வராங்க, அது எந்த இடத்துல பிறந்ததோ அந்த இடத்துல உள்ள மண், அது மண் போட்டால் தான் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் மூணாவது ஜேசிபி வருது தாய் மண் போடக்காக. அது மேலே போட விட அது வேறு கடிலோடி போட சொல்கிறாங்க. சார் வருவாங்க, வந்து சார் வந்து அதுக்கு கிலோடி போட சொல்கிறாங்க.
வேருக்கு அடியில் போகணும்னு சொல்கிறாங்க. இப்படிலாம் சார் தான் இன்சார்ஜி, தொப்பி வச்சுருக்க சார் தான் இன்சார்ஜி, வேருக்கு அடியில் போடுறாங்க. வேருக்கு அடியில் போடணும் என்ன சார்? நல்லா இருக்கு, நம்ம ஊரில் நடக்குது, இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நான், ஆச்சரியமாக இருக்கு எனக்கு. நடந்துருக்கு திருநெல்வேலி நிறைய மரம், நிறைய மரம் நடந்துங்க. கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க. சைடில் வைக்கிறக்கா, சைடில் வைங்க, சைடில் வைங்க, உள்ளே போடக்கூடாது. வெளியுள்ள மண்ணை சைடில் தான் போடுத்துல, உள்ள போட விட அந்த மண்ணை எடுத்து இதில் போட்டுட்டு சைடில் வைங்க சார். போது நிறுத்துங்க சார். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம மரங்களை வந்து வேஸ்ட் பண்ணாமல், வெட்டி வித்துறதுக்கு போடாமல், அதை அழகாக வேரோட பிடுங்கி இன்னொரு இடத்துல கொண்டு நடுற சிஸ்டம் இருக்குது. உண்மையாகவே வந்து இப்போ உள்ள காலத்தில் மரங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வழின்னு நினைக்கிறேன். இதேமாரி பார்த்தீங்கன்னா, நம்ம திருநெல்வேலிக்குள்ள நிறைய இயக்கங்கள், நிறைய தன்னார்வ அமைப்புகள் ஏரியா வைஸாக நிறைய காரியங்களை பண்ணிகிட்ருக்குறாங்க. குறிப்பாக நீர்நிலைகள், குளங்களை பாதுகாக்கிறதுக்காண்டி பார்த்திங்கன்னா நிறைய பண்ணுறாங்க. மேலப்பாளையத்தில் கூட கன்னிமார் குளங்கிற ஒரு குளம், குப்பை குளமாக இருந்துச்சு, அதை மேலப்பாளையத்திலிருந்து சில அமைப்புகள், பசுமை மேலப்பாளையம் நிறைய அமைப்புகள் சேர்ந்து அதை கிளைம் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி புது பஸ்டாண்டு பக்கம் இருக்கக்கூடிய வெயந்தாங்குளத்தையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மரங்கள் நிறைய நட்டு அதையுமே பார்த்திங்கன்னா ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்றிட்டு வராங்க. இன்னொரு காரியம் பார்த்திங்கன்னா, தங்களுடைய வயதான காலத்தில் கூட பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய ஆர்டிஓ ஆஃபீஸ்லேருந்து ரோஸ்மேரி ஸ்கூல் செல்லக்கூடிய அந்த ரோட்டில் இருக்கக்கூடிய பெரிய குளத்தை சுற்றி அதை தூர்வாரி தங்களுடைய சொந்த செலவில் வந்து ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களான நம்ம திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய எம்டிடி ஸ்கூலோட பழைய ஹெட்மாஸ்டர் சார் அவங்க தலைமையில் ஒரு குழு வந்து இந்த குளத்தை சீரமைச்சு இந்த மாதிரி காரியங்களெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி நிறைய காரியங்கள், நீர்நிலைகளை பார்க்கக்கூடிய அவேர்னஸ் வந்து நிறைய வந்திருக்குது. முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்டிருந்த, செங்குளத்தில் இளைஞர்களாக சேர்ந்து திருநெல்வேலியில் இருக்கிற செங்குளத்தில் வந்து பனை மர விதைகளை குளத்தை சுற்றி நட்டாங்க நீர் பிடிப்புக்காண்டி. இந்த மாதிரி நிறைய காரியங்களை இப்போ வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இந்த வீடியோட பர்பஸ் அதுதான். இந்த வீடியோ பார்க்குற அநேகர் உங்களுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை பூரா வந்து தூர்வாரி, நீங்களே தூர்வாருங்க, கவர்மெண்ட்டை எதிர்பார்க்க வேண்டாம், கவர்மெண்ட் அப்புறமா சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய நீர்நிலைகள் இயற்கையை பாதுகாப்போம், நேசிப்போம், இயற்கை அதனுடைய பலனை நமக்கு தரும். கண்டிப்பாக அடுத்த உடனே நல்ல வழியில் பார்க்கலாம். பாய்.